பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை சார்பில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை சார்பில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நிறுவன தலைவர் லெமூரியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை இயக்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதியதாக கட்டப்படுகின்ற பாராளுமன்றத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும், பால் சமையல் எரிவாயு அத்தியாவசிய பொருட்கள் மீதான GST வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனர் லெமூரியர் பேசுகையில், புதியதாக கட்டப்படுகின்ற பாராளுமன்றத்திற்கு அம்பேத்கரின் பெயரை வைக்க வேண்டும் என்றும், ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆங்காங்கே இருக்கின்ற விடுதிகளை சுத்தப்படுத்தியும் சுகாதாரத்துடனும் வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கிராம கட்டுப்பாடு என்ற பெயரில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் ஓனாய்களை கைது செய், பஞ்சாங்குளம் பகுதியிலே பள்ளி பிள்ளைகளுக்கு பொது கொடுக்காது, கடைக்காரன் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இதில் முதல் கோரிக்கையாக பாராளுமன்றத்திற்கு இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் திருப்பெயரை வைக்க வேண்டும் என்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய மக்களின் ஒட்டுமொத்த குரலாக இந்த இடத்தில் நாங்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி இந்த இடத்திலே நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையிலே ஊடகத்தின் வாயிலாக கையை உயர்த்தி நாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறோம். ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆங்காங்கே இருக்கின்ற விடுதிகளை சுத்தப்படுத்துவதில்லை, சுகாதாரப்படுத்துவதில்லை, நவீனப்படுத்துவதில்லை. அவைகள் முறைப்படுத்தப்பட்டு எங்கள் மாணவர்களுக்கு நலன் கிடைக்கும் அளவுக்கு நவீன மயம்படுத்த வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் முக்கிய குறிக்கோளாக நாங்கள் இந்த இடத்திலே வைக்கிறோம். பெயர் அபயம் ANL லெமூரியர், நிறுவனர் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை.